முல்லைத்தீவிலே பல லட்சம் பெறுமதியான தங்க நகைகள் இருக்கின்றது. அதனை அரைவாசி விலைக்கு நாங்கள் வாங்கலாம் என்று சொன்னால் இது புதைகள் தங்கம். எனவே அவர்கள் வெளிப்படையாக சென்று விற்பதற்கு பயப்படுகின்றார்கள், அதனால் பாதி விலையில் தருகின்றார்கள். நீங்கள் கொஞ்சம் லட்சங்களை தந்தீர்கள் சொன்னால் நாங்கள் இந்த தங்கத்தை வாங்கி வெளியிலே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று நல்ல பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி பல லட்சத்தை மோசடி செய்திருக்கின்றார். திருவண்ணாமலையை சேர்ந்த முல்லைத்தீவில் வசிக்கின்ற நபர் ஒருவர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் முகநூலில் இருக்கிறதாகவும் இதை குறைஞ்ச விலைக்கு இதை வந்து கூடிய விலை கொடுக்கலாம், இவ்வளவு காசு தாங்க இந்த சாமான எடுத்தாரம் கொடுத்து ஆளுக்கு அரவாசி எடுப்போம் என்று சொல்லி நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கார். நானும் ஏமாந்தேன், நிறைய பேர் தகவலை வெளிக்கொண்டு வரையில இப்போ அந்த கொடுத்த காசை திரும்ப சாமான் பணம் கொடுத்த காசு தான் கேட்க போ, நீ அங்கே போஞ்ச போ, போலீஸுக்கு போ, கள்ள பிஸ்னஸ், நான் நீ உள்ளுக்கு இருப்பேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆக்களை விரட்டிட்டு செஞ்சுருக்காரு. இப்போ என்னையும் அப்படி விரட்டு நடத்த நான் இது சம்மந்தமாக தகவல் சார்ஜ் எடுத்து அப்படி ஒரு பிரச்சனையும் வராது எங்களுக்கு. நாங்கள் ஏமாந்துருந்தால் தகவல் கொண்ட போலீஸுக்கு கொடுத்தால் எங்களுக்கு அந்த காசு திரும்ப கிடைக்கும். ஓகே, யாராவது இவர்களை ஏமாந்திருந்தால் இப்படி சம்பவங்கள் ஏமாந்திருந்தால் போலீஸுக்கு தகவல் கொடுங்க. இவர் யார், எங்கே இருக்கிறார், என்ன விவரம் என்ற விஷயத்தை வந்து கூடுதலாக திருவண்ணாமலை முல்லை தீபாவதி எல்லாக்கள் ஏமாந்துருக்குறாங்க. வருடங்களில் ஏமாந்துருக்கலாம், எனக்கு தகவல் கிடைச்சல திருவண்ணாமலை முல்லை தீபாவதியில் ஏமாந்துருக்கு. வருடங்களில் யாரும் ஏமாந்துருந்தா அந்த முதல் பதிவுகள் எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்க, பார்த்தாக்கள் வந்து எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்க, ஏமாந்திருந்தாக்கள் வந்து தகவல் கொடுங்க. நான் போலீஸுக்கு சம்மந்தமாக ரிப்போர்ட் பண்ணி ஆள் எல்லாம் என்ன விவரம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு வந்து ஒரு முழு வீடியோ உண்டு, நான் இவங்களை நேரடியாக சந்திச்சு வீடியோ ஒன்று லைஃப்பில் கொடுக்குறேன். முல்லைத்தீவில் வசிக்கின்ற நபர் ஒருவருக்கு திருவிக்குளத்தை சேர்ந்த மற்றொரு நபர் பழக்கமாக இருக்கின்றார். அதாவது இன்னொரு நண்பர் ஊடாக அவர் பழக்கமாக இருக்கின்றார். அவர் பழக்கமாகும் பொழுது அவர் வந்து கேட்ட வசனம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு இடத்திலே தங்கம் இருப்பதாக அறிந்தேன், அதாவது 4 கிலோ தங்கம் இருக்கின்றது, அதிலே 2 கிலோ தங்கத்துக்குரிய விலையை கொடுத்து விட்டு 4 கிலோ தங்கத்தை பெறலாம் என்று சொன்னால், கடந்த 2009 முன்னர் புதைக்கப்பட்ட தங்கம், அந்த தங்கத்தை அவர்கள் மீண்டு வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த 4 கிலோ தங்கத்தையும் அவர்களால் வெளியே கொண்டு விற்க முடியாது, அதிலே சட்ட சிக்கல் இருக்கின்றது, அதனால் எங்களுக்கு பாதி விலையை தருகின்றார்கள், நாங்கள் 2 கிலோ தங்கத்துக்குரிய விலையை கொடுத்தால் அந்த தங்கத்தை பெற்றுவிடலாம், நாங்கள் அதை வாங்கி 2 பேரும் பிரித்து லாபத்தை எடுப்போம் என பேசி ஒரு நண்பர் ஊடாக அறிமுகமான தேவிகுலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் முல்லைத்தீவைச் சேர்ந்த இன்னொரு நபரிடம் பல லட்சம் ரூபாய் வாங்கி மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார். அவர் எவ்வாறு இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார், நீங்கள் ஆரம்பத்தில் 2 லட்சம் ரூபாயை போடுங்கள், புறகாக 2 லட்சத்தை போடுங்கள், புறகு 2 லட்சத்தை போடுங்கள் என இவ்வாறு சுமார் 15 லட்சம் வரை அவரிடம் வாங்கி இருக்கின்றார். ஆரம்பத்தில் 2 லட்சம் போட்டு முடிய இவர் வீடியோ கால் மூலமாக இங்கு பாருங்கள் தங்கம் இருக்கின்றது சொல்லி, இதுதான் தங்க பிஸ்கெட் என சொல்லி போலியான ஒரு தங்க பிஸ்கெட்டை காட்டி, அதாவது தங்க பிஸ்கெட் அடிப்படையிலே அந்த வடிவமைப்பிலே ஒரு பிஸ்கெட் போன்ற தோட்டத்தில் சவுக்கார கட்டியோ அதற்கு வேறு எதுவும் தெரியவில்லை, அப்படி ஒரு உருவம் கொண்ட ஒரு போலியான ஒரு தங்க காட்டி தோட்டத்தில் ஒரு பொருளை காட்டி இங்கு பாருங்கள் இவ்வளவு தங்க கட்டியும் இங்கே இருக்கின்றது, நாங்கள் இதை விட்டுவிட்டு எடுக்கலாம், நீங்கள் ஒரே அடியா காசு போட்டால் பிரச்சனை ஆகும், 2 லட்சம் 2 லட்சம் அடிப்படையில் போடுங்கள், வங்கியில் அதிக பணம் போட்டால் நாங்கள் நோண்டியாக வேண்டி வரும் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சுமார் 15 லட்சம் வரை அந்த நபரிடம் வாங்கி மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார். அந்த பணத்தை இழந்த நபர் குடும்ப கஷ்டத்தில் இருந்ததால் அவரிடம் இருந்த 5 லட்சம் ரூபாயையும் கொடுத்து இன்னொரு நபரிடம் 10 லட்சம் ரூபாய் வாங்கி அதையும் கொடுத்து இவ்வாறு ஏமாந்து நிற்கின்றார். இந்த தங்கம் தருவதாக கூறிய நபரோ பணம் முழுக்க வாங்கிய பிறகு நீ பொது நேரத்துக்கும் போக முடியாது, ஒரு இடத்திற்கும் போக முடியாது, இது ஒரு சட்ட விரோத செயல், போனால் நீயும் நானும் சேர்ந்து தான் ஜெயிலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிரட்டி இருக்கின்றார். ஆனால் அந்த பணத்தை இழந்த நபரோ போலீசாரிடம் சென்று கேட்டிருக்கின்றார், இவ்வாறு பிரச்சனைகள் இருக்கின்றது, நான் முறைப்பாடு கொடுத்தால் ஏதாவது எனக்கும் பிரச்சனை வருமா என்று கேட்டு, இல்லை இல்லை நீங்கள் முறைப்பாடு கொடுங்கள் என எதிர்வருகின்ற திங்கட்கிழமை அவர் முறைப்பாடு பதிவு செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு முதலாக அந்த பணத்தை கொடுத்த நபரிடம் பணத்தை மீள தருமாறு அந்த பாதிக்கப்பட்ட நபர் கேட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவர் முகநூலிலே ஒரு காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் வேற யாரும் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வாருங்கள், வந்து போலீசில் முறைப்பாடு கொடுங்கள் என ஒரு காணொலி வருகின்ற
உங்கள் கைக்கு கிடைக்கப் போவதும் இல்லை. எனவே பேராசைப்படாதீர்கள், இருப்பதை வைத்து வாழ்வதற்கான ஒரு வழியை பாருங்கள் என்பதுதான் அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசன் ஜெயகாந்தன்.